இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ இதுக்கான டெஸ்ட் பேஜ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஈஸியாக வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணலாம் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஷெடியூல் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன் டெட்டில் கூட நம்ம இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணோம் ஸோ நிறைய பேர் வந்துட்டு கிளியர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிளியர் பண்ணியிருந்ததாக மெசேஜும் நீங்கள் வந்துட்டு போட்டிருந்தீங்க ஸோ இப்போ நம்ம அதே மெத்தடில் ஒரு டைம் டேபிள் வந்துட்டு நம்ம போட்டு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு படிக்க போகிறோம் ஓகேவா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நியூவாக படித்தாலுமே வந்துட்டு ஈஸியாக படிக்கலாம் பட் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைம் டேபிளில் வந்துட்டு நீங்களுமே ஃபாலோ பண்ணி படிக்கலாம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் ஷெடியூல்னே நம்ம வந்துட்டு சொல்லலாம் இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக டிஎன்டெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஆர்பியிலருந்தே நமக்கு ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த இப்போதைக்கு வரலனாலும் நமக்கு செப்டம்பர் அக்டோபரில் நமக்கு வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால ஒரு டூ மந்த்ஸ் பிளான் போட்டு நம்ம வந்துட்டு இந்த ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் Donc, ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் ஆகையுமே நம்ம செப்பரேட்டாக ஆன்லைனில் வந்துட்டு கிளாஸ் எடுக்க போகிறோம் ஸோ அந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கூட நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஒர்க்கிங் விமனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஷெடியூலும் போட போகிறோம் ஸோ ஒன்ஸ் நான் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் வந்துட்டு தெளிவாக உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் இப்போ நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குது இதை நம்ம எப்படி படிக்க போகிறோம் எப்படி டூ மந்த்ஸில் நம்ம கவர் பண்ணி டெட் வந்துட்டு கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது இந்த இந்த இது வந்து இந்த ஃபுல் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே என்ன நல்லா ஃப்ரீயாக இருக்கேன் என்னால் வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்துட்டு நம்ம நான் வந்து கிளியர் பண்ணணும் கண்டிப்பாக நான் மினிமம் மார்க்காவது எடுத்து கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம இந்த ஷெட்யூல் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேவா இப்போ இந்த ஷெட்யூல் வந்து நம்ம டெஸ்ட் எப்படி வைப்போம் அப்படின்னா ஆன்லைன் தேர்வு ஒய்ம்ஆர் தேர்வு அதாவது நீங்கள் கூகுள் ஃபார்ம்லையும் டெஸ்ட்டை எழுதி உடனே உங்கள் ரிசல்ட்டை வந்துட்டு செக் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லை என்னால் வந்துட்டு மொபைலில் ரொம்ப நேரம் உட்காந்து எழுத முடியாது டெஸ்ட் எழுத முடியாது அப்படிங்கிறவங்க நெட்ஒர்க் எனக்கு கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறவங்க ஒயம்ஆர் வந்துட்டு நம்ம அனுப்பிடுவோம் முன்னாடியே நீங்கள் அதை டோட்டலாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ப்ரிண்ட் அவுட்டில் வந்துட்டு நீங்கள் நம்ம கொஸ்டின் வந்து ஃபோனில் நீங்கள் பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அதாவது இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும் அந்த ஃபார்மை நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிடலான்னா ஒயம்ஆரில் ஷேர் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கான ஆன்சர்க்கே நம்ம இன் ஃபியூச்சரில் அதாவது இன்றைக்கி டெஸ்ட் அப்படின்னா ஒரு டூ டேஸ் கழிச்சு அதுக்கான ஆன்சரை வந்துட்டு நம்ம அனுப்புவோம் ஓகேவா ஒயம்ஆர் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம் ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒயம்ஆர் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விதத்தில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்துட்டு வந்துட்டு எக்ஸாம் எழுதி பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம ஸ்டார்டிங் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்துட்டு கொடுக்குறோம் இது வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு டெஸ்ட் பேஜ் வந்து போட்டிருக்கோம் இந்த ஷெட்யூல் வந்து போட்டிருக்கோம் ஓகேவா ரெண்டுமே ரெண்டு டெஸ்ட்டுமே எழுதுறவங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு டெஸ்ட்டும் நீங்கள் எழுதுனாலும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஸோ ரெண்டுக்குமே ஒரே ஷெட்யூல் தான் கிட்டத்தட்ட இப்போ பேப்பர் ஒன் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் வரும் நீங்கள் பேப்பர் டூ எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது வந்து ஹோல் டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் தான் டூ மந்த்ஸ்க்கான பிளானுக்கு இந்த அமௌண்ட் ஓகேவா இது இல்லை நான் ரெண்டு பேப்பருமே எழுத போகிறேனாலும் நீங்கள் த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு பேப்பருக்கான லீட்ரு ரெண்டு பேப்பருக்கான அக்சஸ் எல்லாமே வந்துட்டு வந்துடும் ஏன்னா கிட்ட பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே வந்துட்டு சேம் கொஸ்டின் தான் நம்ம செட் பண்ணுறோம் எக்ஸஸாக நம்மளுக்கு டெஸ்ட் ஒன் அண்ட் டூ வந்து எக்ஸஸாக வரும் அதனால் வந்துட்டு அந்த தேர்ட்டி ருபீஸ் வந்து வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா இப்போ நான் டேட்டே எல்லாமே நம்ம பார்த்துடலாம் இப்போ டெஸ்ட் அதாவது பேப்பர் ஒன் காரங்களுக்கு வந்துட்டு பேப்பர் ஒன் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சுலேயே டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடும் பேப்பர் டூ நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டியில் டெஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் இதுதான் வந்துட்டு நம்ம போட்டிருக்கக்கூடிய ஷெட்யூல் தமிழ் ஒன் டு ஃபோர்த் அப்படிங்கும்போது உங்களுக்கு போர்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பதினஞ்சாம் தேதி நீங்கள் ஒன் டு ஃபோர்த் எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் வந்துட்டு ப்ரிஃபர் படிக்க போகிறீங்க ஓகேவா இதில் வந்து சைக்காலஜி இல்லையே மேக்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் டெட்டில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்போதுமே ஒரு மூணு பார்ட்டு தான் சூஸ் பண்ணுவோம் அந்த மூணு பார்ட்டை தரோ பண்ணுவோம் தரோ பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம வந்துட்டு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதுல ஓரளவு மார்க் எடுத்தாலே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஸோ அந்த ரிலேட்டடாக தான் போட்டிருக்கேன் ஷெடியூல் வந்துட்டு நான் அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ இன்னொரு நாள் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறதுக்கு அடுத்ததாக கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்படி எப்படி படிக்கணும் எந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன எலிஜிபிலிட்டி எப்படி எப்படி படிக்கணும் டெட்டை ஃபுல் டெட் பற்றினா ஃபுல் டீடைல்ஸும் நான் அதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஸோ இப்போது இது மூலமாக நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா நைன்ட்டி மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் படிப்பீங்க சோஷியல் மேஜருக்கு மட்டும் எக்ஸஸாக ஒரு தேர்ட்டி மார்க்ஸ் வந்துடும் ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ் ஓகேவா நீங்கள் வந்துட்டு இதில் இந்த இதுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க இதை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் தரவாக பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அதனால தான் நம்ம இந்த இதை வந்துட்டு ஷெடியூலாக போட்டிருக்கோம் அது மாதிரி நம்ம ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைய அந்த அந்த இதில் படிப்பீங்க சிக்ஸ்த்து டு டென்த்துன்னு படிப்பீங்க இங்கிலீஷ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டு சிக்ஸ்த்துன்னு படிப்பீங்க எதனால இப்படி ஆர்டர் மாற்றி போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் தமிழ் சிக்ஸ்த்து படிக்கும்போது உங்களுக்கு போர்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே டைமில் நீங்கள் டென்த்து இங்கிலீஷும் போது கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு டைம் எடுக்கும் அதனால் வந்துட்டு இதை கம்மியாக கம்மியான கிளாஸையும் இதை ஹை கிளாஸையும் நம்ம போட்டிருக்கோம் அடுத்து சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்துன்னு போகும் சோஷியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்லா கிளாஸஸும் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு லெசன்ஸ் வரும் ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம ஷெட்யூல் வந்துட்டு இருக்கும் டோட்டலாக எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு டெஸ்ட் வரும் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்துட்டு வரும் ஓகேவா ஸோ டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த இதில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ டேஸ் கேப் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேப்பர் ஒன்னுக்கு இந்த ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் டூ டேஸ் கேப் இருக்கும் மற்ற நாள் எல்லாமே உங்களுக்கு மூணு நாள் கேப் இருக்கும் அந்த மூணு நாள் கேப்பில் ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் படிச்சுக்கலாம் ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் தமிழ் படிச்சுக்கலாம் ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் சயின்ஸ் மேஜர்னா சயின்ஸு சோசியல் மேஜர்னா சோஷியல் படிச்சுக்கலாம் ஓகேவா மூணு நாள் ஸோ ஒவ்வொரு நாள் வந்துட்டு நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் எழுத போகிறீங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கம்பேர் பண்ணும்போது அதாவது சயின்ஸ் சோஷியலில் கம்பேர் பண்ணும்போது அதனால் நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் தமிழுக்கு டைமை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கூட நீங்கள் எக்ஸ்டெண்டாக எடுத்து படிச்சுக்கலாம் ஓகேவா அட்லீஸ்ட் நீங்கள் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படித்தா தான் நீங்கள் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பேஜ்லேயே சேரலனாலும் ஓகே நான் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷெடியூலையாவது ஃபாலோ பண்ணி படித்தாதான் அவங்களால ஒரு டூ மந்த்ஸ் வந்துட்டு கவர் பண்ண முடியும் ஓகேவா கிளியர் பண்ணணும் அப்படின்னா கவர் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட் டீடெயில் சொல்லி நீங்கள் வந்துவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு பதினஞ்சாம் தேதி நமக்கு வந்து டெஸ்ட் ஸோ பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ